ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம், எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துடலாம். தக்காளி வந்து சின்ன தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. பல்லாரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாரி ஒரு 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, இதுதான் தேவையான பொருட்கள். அப்புறம் நாட்டுக்கோழி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு அந்த சின்ன பீஸ் அப்படின்னா உங்களுக்கு எலும்பு எல்லாமே உதிர்ந்து போயிடும். பெரிய பீஸ்னால் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நல்லா வரும், பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பெப்பர் ஃப்ரை அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும், மணமும் கொடுக்கும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கறியை அதில் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். கறியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறி எல்லாமே அந்த மஞ்சள் இஞ்சி பூண்டில் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி விடுற அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும்ல, அது வர அளவுக்கு மூடி போட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வத்தல் தூள் சேர்த்துப்போம். நம்மளுக்கு வந்து மிளகா காரம் அப்புறம் மிளகு காரம்லாம் இருக்க போது, அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ லைட்டாக வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். எங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சேர்ப்பேங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து நாட்டுக்கோழி வந்து வேக லேட் ஆகுங்கிறதுனால ஒரு 10 விசிலாவது வேகணும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. இதில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த தண்ணியோடு அப்படி வச்சுருங்க. நம்ம அது வந்து மறுபடியும் நம்ம செய்யும் போது நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஸ்டேஜில் அந்த தண்ணியை சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் நம்ம ஒரு கடாயை வச்சுப்போம். கடாயில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து நிறையாவே சேருங்க. நம்மளுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தான். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா ஷைனிங் ஆகும். இன்னொன்று, இந்த நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சுருக்க பல்லாரியை சேர்த்துக்கோங்க. பல்லாரி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது நல்லா வதங்கும். இது வந்து நம்மளுக்கு ரொம்பையும் அப்படி கருகி போகிற அளவுக்குலாம் வதக்கிடக்கூடாது. இது லைட்டாக உங்களுக்கு அந்த பழுப்பு நேரத்தில் இருக்கும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியுமே உங்களுக்கு நல்லா மசிஞ்சுலாம் போகக்கூடாது. அதுவுமே கடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி மாதிரி இருந்தால் அப்படி தான் நல்லாயிருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கறியை அந்த தண்ணியும் சேர்த்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு எல்லா டேஸ்ட்டையும் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து மூடி போட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, அந்த கசப்புத்தன்மை வந்துடும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மழை காலங்களில் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சளி இந்த மாதிரியுமே குழந்தைங்களுக்கு எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.